இந்த தொழிலுக்கு இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும், வெறும் 1500 ரூபாய் முதலீட்டில் மாதம் 90000 ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும். அப்படி ஒரு அசத்தலான வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே பணம் சம்பாதிச்சு அதை சேமித்து வச்சு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுக்காக ஒரு சில பேர் வேலைக்கும் போவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான பணம் அதன் மூலமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது வேறு ஏதாவது ஒரு வகையில் செலவாயிடும். அதனால் நம்மளோட செலவுகளை விட நம்மளோட வருமானம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் சேமித்து வச்சு நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதுக்கு தான் ஏதாவது ஒரு சுயதொழிலை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் என்ன மாதிரியான தொழில் தொடங்கிறது அப்படிங்கிறதுல தான் எல்லாருக்கும் இருக்கிற குழப்பம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய பதிவில் மர உருளைகளை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய தொழிலை பற்றின முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் சமையல் எரிவாயுவோட விலைன்னு பார்த்தா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அதனால தான் இதுக்கு மாற்றாக வந்திருக்கக்கூடிய ராக்கெட் ஸ்டவ் மேலே மக்களோட பார்வை திரும்பியிருக்கு. ஆனால் அதுக்கான எரிபொருள் எங்கே கிடைக்கும், அப்படியே எரிபொருள் கிடைச்சாலும் அதுக்கு அதிகமாக செலவு செய்யணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ராக்கெட் ஸ்டவ் வாங்கக்கூடிய எண்ணத்தையே மக்கள் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பெட்ரோல் டீசலோட விலை ஏற்றத்தினால பேட்டரி வாகனங்களை மக்கள் ஒரு மாற்றாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ராக்கெட் ஸ்டவ்வும் சமையல் எரிவாயுக்கு பதிலாக மக்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கிய மூலப்பொருளான மர உருளைகள் சீப்பான விலையில் மக்களுக்கு கிடைக்கணும். இந்த மர உருளைகளை நீங்கள் தயாரித்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெறுவதோடு அதன் மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. இந்த மர உருளைகளை தயாரிக்கக்கூடிய தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கிய மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மரத்தூள், உட் பெல்லட் மேக்கிங் மிஷின், பேக்கிங் கவர், பேக்கிங் மிஷின், இது எல்லாமே தேவைப்படும். மரத்தூள் பொறுத்தவரை நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் அறுக்கக்கூடிய மில்லில் கேட்டிங்கனாலே கூட ஒரு 20 ரூபாய் அப்படிங்கிற விலையிலே நம்மளுக்கு அது கிடைக்கும். அந்த கூடையில் இருக்கக்கூடிய மரத்தூள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 5 கிலோலேருந்து 7 கிலோ வரை கிடைக்கும். தோராயமாக 1 கிலோ மரத்தூளோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 3 ரூபாய் தான் ஆகும். அதுக்கடுத்தபடியாக உட் பெல்லட் மேக்கிங் மிஷின் பார்த்தோன்னா அதோட மாடலை பொறுத்து விலை வந்து மாறுபடும். ஆரம்ப விலைன்னு பார்த்தோன்னா 59000 ரூபாயிலே இந்த மிஷின் வந்து கிடைக்கிது. இந்த மிஷினை பயன்படுத்தி ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் 80 கிலோலேருந்து 100 கிலோ வரை மர உருளைகளை தயாரிக்க முடியும். இந்த 59000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப விலைக்கு இந்த மிஷினை யார் தயார் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிஎஸ்எம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அக்ரிடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் இதை வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்த விலங்குகளுக்கு தேவையான சாதனங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறவங்க. ஆக்சுவலி இந்த மிஷினும் பார்த்தோன்னா விலங்குகளுக்கான அந்த தீவனம் தயாரிக்கக்கூடிய மிஷின் தான். ஆனால் நம்மளால் இந்த மிஷினை பயன்படுத்தி இந்த உட் பெல்லட்ஸை கூட தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மிஷினை நம்ம வாங்கிக்கிறோம். இது மூலமாக உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இந்த மிஷினில் கிடச்சிருக்கும். என்னென்னா விலங்குகளுக்கு தேவையான தீவனமும் இந்த மிஷினை பயன்படுத்தி தயாரிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முழுக்க முழுக்க மர உருளைகளை தயாரிக்கக்கூடிய தொழிலை பற்றி மட்டும்தான். இந்த அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த தொழிலுக்கு தேவையான ஆவணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி இது ஒரு பெரிய நிறுவனமாக செய்கிறதா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஒரு ஃபேக்டரி லைசன்ஸும் ட்ரேட்மார்க் லைசன்ஸும் தேவைப்படும். மற்றபடி சிறிய அளவில் நம்ம வீட்டில் வச்சே பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. பட் ஜிஎஸ்டி இருந்ததுன்னா நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடவசதி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டிலையே ஒரு 10x10 அளவுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருந்தால் போதும் இந்த தொழிலை சுலபமாக பண்ண முடியும். இப்போது இதை தயாரிக்கக்கூடிய முறை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வாங்கி வச்சுருக்கிற மரத்தூளை உட் பெல்லட் மேக்கிங் மிஷினில் போட்டு மிஷினை ஆன் பண்ணனால போதும் அதுவே நமக்கு தேவையான மர உருளைகளை தயாரித்து கொடுத்துரும். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இவங்க இப்போ விலங்குகளுக்கு தேவையான தீவனத்தை இந்த மிஷினை பயன்படுத்தி ரெடி பண்ணுறாங்க. அதில் காஞ்ச இலைகள், மக்காசோளம் இதெல்லாம் போட்டு அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து மரத்தூளை போட போகிறோம். நம்ம மரத்தூளை போடுறதுக்கு முன்னாடி அதை லைட்டாக தண்ணி தெளித்து அது கொஞ்சம் திக்காக ஆகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து இந்த ஆஃபரில் அந்த வாய்ப்பெருசாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்கள் மரத்தில் போட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு பெல்லட்ஸ் கிடச்சிரும். இப்படி ரெடி பண்ண இந்த மர உருளைகளை பேக்கிங் கவரில் பேக்கிங் மிஷினை பயன்படுத்தி நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். இது வந்து மளிகை கடைகள் மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறது கிடையாது. அதனால் உங்களோட கம்பெனியோட பேம்ப்ளெட்ஸ்லாம் அதில் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது கவரில் பேக் பண்ணாமல் நீங்கள் ஒரு அட்டைப்பெட்டியை பயன்படுத்தி கூட நீங்கள் இதை வந்து பேக் பண்ணிக்கலாம்.
இப்படி நம்ம தயாரித்து வச்சுருக்கிற இந்த மர உருளைகளை ராக்கெட் ஸ்டவ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அவங்க மூலமாக நேரடியாக மக்களுக்கு நம்மளால் விற்பனை பண்ண முடியும். அந்த ராக்கெட் ஸ்டவ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் நம்ம கொடுத்தோம்னா போதும், அவங்களே அவங்களோட வாடிக்கையாளர்கள்கிட்ட நம்மளை வந்து சிபாரிசு பண்ணுவாங்க. அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து விற்பனை கிடைக்கும், கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அது தவிர சிறிய மற்றும் பெரிய ஹோட்டல்கள், அப்புறம் மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகள், விசேஷங்களுக்கு உணவு செஞ்சு கொடுக்கக்கூடிய சமையல் கலைஞர்கள், குறிப்பாக பிரியாணி மாதிரியான விறகடுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய சமையல் கலைஞர்கள்கிட்ட நம்ம நேரடியாக தொடர்பு வச்சுக்கிட்டு தொடர்ந்து சப்ளை கொடுக்கலாம். இது தவிர நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறதுனால ஆன்லைன் மூலமாக கூட நம்மளால் இதை விற்பனை பண்ண முடியும். இந்த தொழிலில் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தோராயமாக 1 கிலோ மர உருளைகளோட விலை குறைந்தபட்சமாக 10 ரூபாய் அப்படின்னு விற்கப்படுது. நீங்கள் தோராயமா ஒரு நாளைக்கு 500 கிலோ மர உருளைகளை விற்பனை பண்றதா வச்சுக்கிட்டா கூட அதன் மூலமா 5000 ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும். அதுல உங்களோட மூலப்பொருள், பேக்கிங் செலவு இது எல்லாம் 2000 ரூபாய் போச்சுன்னா கூட மீதி இருக்கிற 3000 ரூபாய் முழுக்க முழுக்க உங்களோட லாபம் தான். இந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து விற்பனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 90,000 ரூபாய் வரை வருமானம் பெற முடியும் இந்த தொழிலில். இனி எதிர்காலத்தோட தேவை தான் உங்களோட தொழில் அப்படின்னா உங்களோட வெற்றிக்கு விதை போட தயாராயிருங்க. இந்த தொழில் உங்களுக்கு ஏற்றதாக இருந்ததுன்னா இதை தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இது மக்கள் வழிகாட்டி. நன்றி.